நண்பா கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன் நான் உங்கள் ஜிவோ அந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா சுதந்திர தினத்துக்கு ஒரு பேனர் எப்படி எடிட் பண்ண நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீ இருக்கிற ரெட் கலர் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பெல் பட்டனை தொட்டு ஆல் நோட்டிஸ் செட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோ போகிறோமோ அப்பப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஷன் மாரி நீங்களும் சிறந்த முறையில் எடிட்டிங்லாம் கற்றுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தால் மட்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம பிக்சாட் ஆப்பில் தான் எடிட் பண்ணியிருப்போம் அந்த பேனரை அதனால் நீங்கள் பிக்சாட் ஆப்பை ஓப்பன் ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணுறது நம்மளுக்கு என்ட்ரஃபேஸ் தான் இருக்கும் அங்கே கீழே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான மாரி இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் டு எடிட்டிங் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு நீங்கள் கீழே கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்லே டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் பேக்ரவுண்ட் இல்லாமல் அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணி எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும் அதுமாரி நிறைய பேருக்கு கேலரியில் சேவ் ஆக மட்டும் சொல்கிறாங்க அதில் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் சேவ் ஆகும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் எதுக்கு நான் உங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணு கேட்டீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் தான் ஜாய் கொடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கணும் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் இருக்குது அந்த லிங்க் உங்களுக்கு ஒரு வேலை வேலை செய்யலன்னா இதுமாரி நீங்கள் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டெலிகிராம் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு அந்த மேலே ஒரு சர்ச் ஐகான் இருக்கும் அதில் போயிட்டு நம்ம சேனலோட நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலோட லோகோ போட்டு நம்ம சேனல் வரும் அந்த சேனலுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கே இந்த இடத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அங்கே நீங்கள் ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வீடியோக்கு போட்டிருந்த மெட்டீரியல் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போட போகிற ஒரு முன்னாடி இந்த வந்து டெலிகிராம் சேனலில் போடுவோம் அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆப்போ ஓப்பன் பண்ணிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன சைஸில் எடிட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட்டாக இருக்குது பேக்ரவுண்டு ஒரு ஒயிட் கலர் நம்ம செட் பண்ணிப்போம் அதுக்கு நான் ஆடே ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு ஒரு ஒயிட் கலர் போ போஸ்ட் மாரி எடுத்துக்கேன் இந்த போஸ்ட்டை வந்து நான் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிவிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த டிக்கை கணக்கு இருக்கும் அதை கொடுத்துருக்கிறேன் கொடுத்துட்டோன்னே நம்மளுக்கு அந்த இடத்துல பெர்மனெண்ட்டாக அந்த இடத்த விட்டுமோ ஆகுது அதனால் நான் அந்த டிக்கை கணக்கு கொடுக்குறேன் கொடுத்துட்டோடனே அதுக்கப்புறம் என்ன சைஸில் எடிட் பண்ண போகிறோன்னா அதுக்கு இந்த டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதில் கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போயிருங்க அதில் போய்ட்டு நிறைய சைஸ் இங்கே டிஃபால்ட்டாகவே இருக்கும் ரைட் சைடில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ரைட் சைடில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணே போனீங்கன்னா இன்னும் நிறைய சைஸ் இருக்கும் இன்ஸ்டாகிராம் லோகோ போட்டு அதுக்கப்புறம் யூடியூப் லோகோ அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் போஸ்ட் லோகோலாம் இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் என்ன ஹைட்டில் என்ன லென்த்தில் வேணுமோ அந்த சைஸை கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் வந்து த்ரீ இஷ்டு டூ அந்த சைஸில் தான் எடிட் பண்ண போகிறோம் ஏன்னா அது ஒரு பேனர் டிசைன் மாரி அதில் பண்ணுறதுனால நம்ம அந்த சைஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக்கே இருக்கும் அதை நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நம்மளுக்கு இப்போ அந்த சைஸ் கிடைச்சிடுது சைஸ் கிடைச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஸ்கோல் பண்ணே போனீங்கன்னா ஆடே ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷனுக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவை உள்ள பேக்ரவுண்டு எடுத்து இப்போ நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கொடுத்துருந்த மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் இந்த பேக்ரவுண்டு எடுத்துங்க எடுத்துகிட்டு உடனே இதை நல்லா ஜூம் பண்ணிங்க ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஆரஞ்சு அண்டு பிளாக் அண்டு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் இதை வந்து நல்லா நம்ம ஜூம் பண்ணி அந்த போட்டோவில் பின்னாடி செட் பண்ணிடுவோம் எதுவும் தெரியாமல் செட் செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து நான் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் அது எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அந்த இமேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புக் அடிக்க மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லை லேயர் பாக்ஸ் மாரி கூட இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் மூவ் டவுனு டூப்ளிகேட்னு இருக்கும் அதில் நீங்கள் தேர்ட் ஒன்னில் டூப்ளிகேட்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த இமேஜுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க அது செட் பண்ண தெரியலனால நீங்கள் கரெக்டாக செட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டாட் டாட் ப்ளூ லைன் கிடைக்கும் அதனால் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் மல்டிப்ளே இல்லை ஓவர்லி செட் பண்ணிச்சுங்க உங்களுக்கு டார்க்காக வேணும்னா ஓவர்லி செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லைட்டாக தெரியும்னா ஸ்க்ரீன் செட் பண்ணிச்சிக்கலாம் இதுதான் அதில் டேக்கிங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரலி அதுமாரி செட் பண்ணிப்போம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் அந்த அந்த இமேஜுக்கு மேலே நம்ம கரெக்டாக செட் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் நல்லா இருக்கும் அந்த டார்க் டார்ட் லைனும் கிடைக்கணும் அதனால நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சுங்க செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு இமேஜும் ஒன்னாக இருக்கிற மாரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு ரெட் கலரில் மாரி இருக்குது ரெட் ஆரஞ்சு மாரி அந்த கலரில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதை வந்து எடுத்துகிட்டோன்னே அதுக்கப்புறம் எரேஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஹேண்ட் நசை ஜீரோ செட் பண்ணிச்சுக்கிறேன் சைஸை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நான் வந்து ரைட் சைடு மட்டும் ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிக்கிறேன் இதுமாரி லைட் சைடு ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் அது மட்டும் இருந்தால் போதும் ரைட் சைடு ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிப்போம் இதுமாரி நான் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு அந்த டிக்கே கெனை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு இமேஜ் எடுத்துக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மேலே வந்து ஃப்ளாக் வைக்கிற மாதிரி ஒரு இமேஜும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டைன் பிளாக் கலரில் எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் அந்த ஃப்ளாகை வந்து நடு சென்டரில் கரெக்டாக செட் பண்ண போகிறேன் அதனால் அந்த இடத்துல நடு சென்டரில் நல்லா அந்த இடத்துல செட் பண்ணிப்போம் இதை வந்து கீழே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிச்சுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன் ரொம்ப பெருசாக செட் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் டைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் மீடியமான சைஸில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை உள்ள பகுதியை மட்டும் நம்ம இந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிப்போம் செட் பண்ணிட்டோன்னே பார்த்திங்கன்னா நான் இன்னொரு மவுண்டன் இமேஜ் எடுத்துருந்தேன் இதே வந்து கீயை ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ண போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடில் செட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அதே நான் ஒரு டூப்ளிகேட் பண்ணி லெஃப்ட் சைடில் செட் பண்ணிக்கிறேன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா மவுண்டன் அதை நான் எடுத்து ரைட் சைடில் நல்லா பெருசாக செட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கரெக்டாக ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுறமே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சிங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இமேஜ் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாரி இருக்குது அதே நான் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட் சைடில் ஃபிளிப்கார்ட் எட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதில் தேர்ட் ஒன்ல இருக்கும் அந்த இமேஜை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க ஏன்னா அது ஆப்போசிட் சைடு நம்ம எந்த சைடில் இருந்தோ அந்த ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகும் அந்த நீங்கள் தேர்ட் ஒன்னாக கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டோன்னே இப்போ அந்த இமேஜ் எடுத்துட்டு வந்துட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்க ஜாயின் பண்ணால் உங்களுக்கே தெரியும் கரெக்டாக நம்மளுக்கு ரெண்டுமே அந்த வி ஷேப்பில் மாரி வரும் அதனால் நல்லா நல்லாயிருக்கும் மௌண்டெயினில் ஏதோ ஃப்ளாக் ஏற்றுற மாரி அதனால் நீங்கள் இதை கரெக்டாக செட் பண்ணிச்சுங்க செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மௌண்டைனில் தான் நம்ம ஃபோட்டோ செட் பண்ண போகிறோம் அதனால் கீ அந்த பேக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் நம்ம ஃபோட்டோ செட் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் அதுமாரி செட் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாரி இமேஜ் எடுத்துக்கலாம் நான் அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவரோட இமேஜ்லாம் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதை வந்து கிராப் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைடு நம்மளுக்கு அந்த ஒயிட் கலரில் தெரியுது மாரி இருக்குது பார்த்திங்கன்னா அதை நான் கிராப் பண்ணிக்கிறேன் சுற்றி இதுமாரி கிராப் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டிக்கை கேட்க கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஏற மார்க்க பிடிச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் பெருசாகும் இதுமாரி நம்ம கரெக்டாக ஜூம் பண்ணிப்போம் ஜூம் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து நான் மூவ் டவுன் கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே கொடுக்கணும்னு தெரியலனா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லேயர் பாக்ஸ் இருக்கும் இரைய ஆப்ஷனுக்கு லேயர் பாக்ஸு அதில் போயிட்டு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு பேக்கில் போயிடும் நம்மளுக்கு பேக்ரவுண்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கணும் மித் அந்த மவுண்டன் இமேஜுக்கு பிளாக்ல போயிடும் அதனால் நீங்கள் அதை இடத்துக்கு பேக்கில் கொடுத்துங்க கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம பிளண்டுக்குள்ளே போய்ட்டு கூட அதுமாரி பண்ணலாம் ஸ்க்ரீன் இல்லை மல்டிப்ளே கூட பண்ணலாம் இல்லை ஒப்பாசிட்டியில் நம்ம கம்மி பண்ணலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு ரெண்டு மிக்ஸ் மாரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுமாரி நீங்கள் கம்மி பண்ணி அதுமாரி நீங்கள் பிரைட்னஸை கம்மி பண்ணி நம்ம அந்த இமேஜை அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த பேக்ரவுண்டும் இமேஜும் அதுவும் மிக்ஸ் ஆன மாரி நம்ம செட் பண்ணிக்கலாம் இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை உள்ள ஒரு பெர்சென்டேஜ் வச்சுங்க நீங்கள் எயிட்டி இல்லை செவன்ட்டிக்குள்ளே இல்லை சிக்ஸ்டிக்குள்ளே செட் பண்ணிச்சுங்க செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டோன்னே எரேசரில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஹேண்ட் செட் ஜீரோ செட் பண்ணி வச்சுங்க சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக செட் பண்ணிச்சுங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் இந்த ஒப்பாசிட்டியெலாம் எதுவும் பண்ண தேவை சைஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இது மேலே நம்மளுக்கு அந்த பார்ட்ரு மாரி இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம சுற்றி எரேஸ் பண்ணிப்போம் ஏன்னா அந்த இடத்துல பார்ட்ரு மாரி தெரியக்கூடாது அதனால் ஃபுல்லானே நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் எரேஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணி அது மேலே நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நான் எரேஸ் பண்ணிட்டோன்னே இந்த ஒப்பாசிட்டியில் போய்ட்டு அதுக்கு மேலே நான் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன் எரைஸ் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த பேக்ரவுண்டு ஆன மாரி கிடைக்கும் அதேமாரி நீங்கள் கரெக்டாக ரெண்டுத்தையும் எரேஸ் பண்ணி வச்சுருங்க அதேமாரி நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப டார்க்காக வேணுமோ அந்தந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு தெரியலாம் லைட்டாக தெரிகிற இடத்துலலாம் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம் இதுமாரி நீங்கள் எரேஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு அந்த டிக்கை கணக்கு கொடுத்துக்கலாம் கொடுத்துடோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சன் செட் இமேஜ் மாரி எடுத்துக்கிறேன் இந்த சன் செட் இமேஜ் எடுத்துகிட்டு பிளெண்டுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் நான் செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த பிளாக் கலரில் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு நடுவில் இருக்கிற அந்த சன் மட்டும் கிடைக்கும் அந்த ஸ்க்ரீன் செட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த பின்னாடி அவங்க மவுண்டைனில் அந்த ஃப்ளாக் தூக்குறாங்க பார்த்தீங்களா அந்த இமேஜுக்கு பின்னாடி அதை செட் பண்ணிப்போம் அதை அந்த இடத்துல செட் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம அந்த ஏரோமார்க்கு பிடிச்சி எழுதிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியும் ரொம்ப ப்ரைட்டாக தெரியும்னா நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக ஆக்கிட்டு அந்த பேர்சனோட இமேஜுக்கு பின்னாடி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக ஒரு ஒளி ஓட்டம் மாரி தெரியும் அந்த சன் செட் இமேஜ் மாரி அதனால் நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிச்சிங்க செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் இதேமாரி நீங்கள் இந்த அளவுக்கு செட் பண்ணிச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜ் டூப்ளிகேட் பண்ண வேண்டியதுக்கு அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம ஆட் பண்ணால் அந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணிப்போம் அந்த ஃப்ளாக் வச்சுருக்க இமேஜை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷனு இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த கலர்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ளே போய்ட்டு பிளாக் அண்ட் ஒய்ட்னு இருக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டோன்னே அதில் அமௌண்ட்டு ஜீரோ செட் பண்ணிச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் பிளாக்காக கிடைக்கும் அதனால் நான் பிளாக்காக எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளாகுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ மாரி கொடுக்குறது தான் அந்த பிளாக் எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன் டிக் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அந்த ஃப்ளாக் வந்து பிளாக் கலரில் இருக்குது இந்த இமேஜுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதை மூவ் டவுன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜ் பேக்கில் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த இமேஜை ஃபுல்லாக மூவ் டவுன் கொடுத்து அதை பேக்கில் அனுப்பிச்சேன் அந்த ஃப்ளாகுக்கு பின்னாடி போயிட்டோன்னே அந்த இமேஜ் வந்து வந்துட்டா பார்த்தீங்கன்னா மேல் பக்கமா நம்ம எழுதக்க வேண்டியதா ரொம்ப லைட்டாக தெரிஞ்சால் போதும் ஏன்னா மேலே நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் கவர் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஃப்ளாக் தனியாக தெரிய மாட்டுது அதனால் தனியாக தெரியணும்னா அதுமாரி நம்ம அந்த ஷேடோ மாரி கொடுத்தோன்னா கொஞ்சம் ஃப்ளாக் நம்மளுக்கு தனியாக தெரியும் ஏன்னா பேக்ரவுண்டு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால ஃப்ளாக் நம்ம மெயின் கலர் ஆரஞ்சு மேலே அது நம்மளுக்கு லைட்டாக தெரியுதுனால நம்மளை இதுமாரி ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை லைட்டாக இதுமாரி நான் செட் பண்ணிவிட்டு இந்த ஒப்பாசிட்டியில் கம்மி பண்ணி நான் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் லேஞ்சில் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கரெக்டாக நீங்கள் லைட்டாக ஒரு அளவுக்கு லைன் தெரிஞ்சால் போதும் அதனால நீங்கள் அதுமாரி செட் பண்ணிச்சுங்க செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிங்க ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அதே உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் கரெக்டாக லைட்டாக செட் பண்ணிச்சுங்க செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவை இல்லாத இடத்துலாம் நம்ம எரேஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துலலாம் அந்த ஃப்ளாக் தூக்குறாங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துலாம் நம்ம எரேஸ் பண்ணிப்போம் ஏன்னா ரெ ரெண்டுமே மெர்ஜான மாரி இருக்குது அதுக்கு நம்ம எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆண்டஸ் ஆண்டர் செட் பண்ணுறதாலும் செட் பண்ணிக்கலாம் இல்லை ஜீரோ செட் பண்ணி எரேஸ் பண்ணாலும் எரேஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மட்டும் நம்ம இப்போ எரேஸ் பண்ண போகிறோம் நம்மளுக்கு அந்த ஃப்ளாக் எதுவுமே பண்ணக்கூடாது அதனால் நீங்கள் இந்த இடத்துல மட்டும் கீ இருக்கிற இடத்த மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குச்சி மேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பம் அதில் வந்து நீங்கள் லைட்டாக எரேஸ் பண்ணும் ஏன்னா அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு அதனால் நீங்கள் லைட்டாக எரேஸ் பண்ணிங்க எரேஸ் பண்ணிட்டு அந்த டிக்கெட் கணக்கு கொடுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம செட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு அதுக்கப்புறம் டைட்டில் அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ தான் ஆட் பண்ண தேவை இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டுனேன் அதுக்கப்புறம் நான் டேட் வந்து உங்களுக்கு மூணு விதமாக கொடுக்குறேன் இதில் உங்களுக்கு எந்த டேட் பிடிச்சிருக்கோ அந்த டேட்டை நீங்கள் கிராப் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு நம்மளுக்கு தேவை உள்ள டேட்டை மட்டும் நம்ம இதுமாரி கிராப் பண்ணிக்கலாம் கிராப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல மேலே செட் பண்ணணும் இதுக்கு வந்து கீ ஆகஸ்ட்னுக்கு பார்த்தீங்களா அது ஆரஞ்சு கலர்ல இருக்குது அது ஒயிட் கலர் நான் செட் பண்ணும் அதுக்கும் நான் திருப்பி இந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேயே போயிட்டு அந்த அமௌண்ட்டில் அண்டர் செட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஒயிட் கிடைக்கும் இதை வந்து நான் எரைஸ் ஆப்ஷன் மேலே யூஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஃபிஃப்டீன் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நான் எரைஸ் பண்ணிக்கிறேன் எரைஸ் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மே அந்த ஆகஸ்ட் மட்டும்தான் நம்மளுக்கு ஒயிட் கலரில் தேவைப்படும் அதனால் இந்த ஃபிஃப்டினெலாம் நான் எரேஸ் பண்ணிவிட்டு அதேமாரி கீழே நம்ம அதை கரெக்ஷன் பண்ணுறது வந்து அந்த ரீடேச் வச்சு நம்ம திருப்பியும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இதுமாரி நான் இங்கே கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அந்த இடத்துல நீங்கள் டிக்கெட் கணக்கு கொடுத்துட்டு அப்படியே வெளியே வரலாம் இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணிங்க எங்கே செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக பாயிண்ட் அப் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜை செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க்காக தெரியற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் டேட் பார்த்திங்கன்னா ஒரு பேனரில் சின்னதாக தான் தெரியும் அதனால் நீங்கள் சின்னதாக செட் பண்ணனாலும் செட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு பெருசாக நல்லா போல்டாக தெரியுன்னா கூட நீங்கள் இதுமாரி செட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை பகுதியில் கரெக்டாக அந்த இடத்துல டேட்டை செட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைட்டில் எடுத்துப்போம் அந்த டைட்டில் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிராப் பண்ணிப்போம் அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராப் பண்ணிப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கவிதை மட்டும் நான் கிராப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்குன்னு சொல்கிற மாரி நம்ம அதை கிராப் பண்ணிப்போம் இதுமாரி நான் ரெண்டுத்தையும் அதை டெஸ்ட் க்ரா பண்ணிக்கிறேன் க்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைட்டில் எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அந்த டைட்டில் வந்து நம்ம இந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கவிதையை நம்ம இந்த இடத்துல கூட செட் பண்ணிக்கலாம் இல்லைனா வேறு ஒரு இடத்துல செட் பண்ணிக்கலாம் அந்த கவிதை வந்து உங்களுக்கு போல்டாக தெரியும்னா நீங்கள் பெருசாக செட் பண்ணி தான் ஆகணும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் இந்த ஒயிட் கலரில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் இந்த இடத்துல யார் ஃபோட்டோனா ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணலாம் இல்லைனா எதுவுமே தேவையில்லைன்னா அப்படியே விட்டுருலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல ஒரு ஃபில் பண்ணுற மாதிரி இந்த கவிதையை நான் எடுத்துன்னு போயிட்டு கரெக்டாக மேலே செட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு இமேஜை எடுத்துக்கிறேன் நான் இந்த ஃபிளாக் இமேஜே அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இமேஜெல்லாம் எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே செட் பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இமேஜுக்கு மேலே நான் இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிவிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிங்க செட் பண்ணிவிட்டு இதை மூவ் டவுன் கொடுத்துங்க மூவ் டவுன் கொடுத்துட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு அந்த இமேஜுக்கு பேக்கில் போகும் அதனால் நீங்கள் அந்த இமேஜுக்கு பேக்கில் மாதிரி செட் பண்ணிச்சுங்க டைட்டிலுக்கு பின்னாடி போகிற மாதிரி மாரி அதனால மூவ் டவுன் கொடுத்துங்க இல்லை இந்த இமேஜை மூவ் அப் பண்ணிங்க நம்ம இந்த மூவ் டைட்டில் ரெண்டு ஒன்று தான் அதனால நீங்கள் இது மாரி கூட பண்ணிக்கலாம் இந்த இமேஜை நான் டவுன் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாகவே செட் பண்ணிப்போம் ஏன்னா நம்ம மேலே ஒரு கவிதை ஆட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் இந்த கவிதை கரெக்டாக நம்ம எங்கே செட் பண்ண போகிறோம்னு கேட்டீங்கன்னா இந்த இமேஜுக்கு மேலே தான் நம்ம அந்த கவிதையை செட் பண்ண போகிறோம் அந்த மாரி இதை வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எந்த கரெக்சன் பண்ண இல்லை இந்த டைட்டிலுக்கு மேலே நம்ம ஒரு கவிதை மாரி எடுத்து இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இந்த டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறமே நம்ம கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிப்போம் பார்க்கறதுக்கு இப்போ நல்லாயிருக்கும் இதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணுறது வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே செட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஆட் ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எடுத்துங்க இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன் இதில் மாரி உங்கள் ஃபோட்டோவும் கட் பண்ண தெரியலன்னா அதேமாரி எப்படி கட் பண்ணுறதுன்னு மேலே கார்ட்ஸ் கே டிஸ்கிரிப்ஷன் வீடியோ கொடுத்துருக்கான் அந்த வீடியோ போய் பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு பேனரிசையில் உங்கள் ஃபோட்டோஸை கட் பண்ணி நிற்க முடியாது இதுமாரி நீங்கள் ஒரே ஒரு வாட்டி கட் பண்ணி ஆட் பண்ண பேனர்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோட்டோஸை இதுமாரி நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து எந்த சைடு வேணால் செட் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட கீழே லைனாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் இமேஜ் ஆட் பண்ணுறதுனால நான் இந்த ரைட் சைடில் ஃபோட்டோ செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம வாழ்த்துக்களோட நம்ம பேர் அதுமாரி கூட நம்ம எதனா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ செட் பண்ணிட்டு நம்மளுக்கு கரெக்டாக தெரியுற மாரி நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிப்போம் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளியராக இந்த இடத்துல செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சன் செட் இமேஜ் எடுத்துப்போம் இந்த டிசைன் மட்டும் என் ஃபோட்டோ இல்லாமல் இந்த டிசைன் மட்டும் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் அந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் கிடைக்கும் அதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் கட் பண்ணி அதில் செட் பண்ணிக்கலாம் இந்த ஃபோட்டோஸை நீங்கள் கட் பண்ணது இல்லைன்னா அந்த கார்ட்ஸில் அந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுதந்திர தினத்துக்கு ஒரு பேனர் எப்படி எடிட் பண்ணதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோ பார்த்து அதைனா அது மாரி கிடச்சிருந்தேன்னா மக்கா எனக்கு அதுக்கே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா எனக்கு ரெட் கலர் பட்டனுக்கும் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பெல் பட்டனை தொட்டு ஆல் நோட்டி செட் பண்ணிச்சுங்க அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோ போகிறோமோ அப்பப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஷன் மாரி வரும் நீங்களும் சிறந்த முறையில் எடிட்டிங்லாம் கற்றுக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி